friends, welcome to Rabbit Fire Channel. நாம இப்போ இந்த வீடியோல நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் மார்ச் மாதத்துக்கு 19, 20, 21, 22 இந்த நான்கு தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் ஜம்மு காஷ்மீரில் அமைய உள்ளது. உலகத்திலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் ஜம்மு காஷ்மீரில் அமைய இருக்கு. இந்த பாலத்தோட நீளம், அதாவது லென்த் வந்து எவ்வளவு மீட்டர் அப்படின்னா 1315 மீட்டர். இந்த பாலத்தோட நீளம் 1315 மீட்டர். இந்த பாலத்தோட உயரம் வந்து 359 மீட்டர். அதாவது கடல் மட்டத்தில் இருந்து இந்த பாலத்தோட உயரம் வந்து 359 மீட்டர். நெக்ஸ்ட்டு, அந்நிய செலாவணி கையிருப்பில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு சீனா. அந்நிய செலாவணி கையிருப்பில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு சீனா. இந்த லிஸ்ட்டில் நம்ம இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா 4வது இடம். ஃபர்ஸ்ட் இடம் சீனா, நம்ம இந்தியா 4வது இடம். நெக்ஸ்ட்டு, கேரளாவை சேர்ந்த கலைஞர் சோமஞ்சேரி குஞ்ஞிராமன் அவர்கள் காலமாகியிருக்காங்க. இவங்க வந்து யார் அப்படின்னா கதக்களி ஆடக்கூடிய நடன கலைஞர். கதக்களி ஆடக்கூடிய நடன கலைஞர் தான் இந்த சோமஞ்சேரி குஞ்ஞிராமன் அவர்கள். இவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. இவங்களை பற்றி ஏன் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இவங்க 2017 பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. 2017 பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மத்திய கப்பல் மற்றும் துறைமுகங்கள் துறை இணை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கடல் பயணத்துக்கான கடல்சார் உதவிகள் மசோதா 2021 மக்களவையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. மக்களவையில் தாக்கல் செஞ்சது யார் அப்படின்னா, மத்திய கப்பல் மற்றும் துறைமுகங்களோட துறையோட இணை அமைச்சராக இருக்கக்கூடிய மன்சுக் மாண்டவியா அவர்கள். மன்சுக் மாண்டவியா அவர்கள் தான் இந்த கடல் பயணத்துக்கான கடல்சார் விதிகள் மசோதா 2021 மக்களவையில் தாக்கல் வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது 1927 தான் கலங்கரை விளக்க சட்டம் வந்துச்சு. அதாவது கலங்கரை விளக்கு இந்த சட்டங்களை வந்து ரத்து செய்யக்கூடிய மசோதாவை வழிவகுக்கக்கூடிய வகையில் தான் இதை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த கலங்கரை விளக்க சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1927 வந்துச்சு. இதை வந்து இப்போ தாக்கல் செஞ்சுருக்கிறது யார் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா அவர்கள். என்ன அப்படின்னா, கடல் பயணத்துக்கான கடல்சார் உதவிகள் மசோதா 2021 மக்களவையில் தாக்கல் செஞ்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை வழங்குறதுல முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் சத்தீஸ்கர். முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் சத்தீஸ்கர். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை வழங்குறதுல சத்தீஸ்கர் மாநிலம் முதலிடம். நெக்ஸ்ட்டு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் காப்பீட்டு சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. நிர்மலா சீதாராமன், அதாவது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் காப்பீட்டு சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ தாக்கல் செஞ்சது மூலமாக 49% இருந்து 74% அதிகரிக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. 49%-74% அதிகரிக்கும். அதாவது காப்பீட்டு சட்டம் 1938 திருத்தம் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. காப்பீட்டு சட்டம் 1938 திருத்தம் மேற்கொள்ளப்படும் அப்படின்றதையும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலக மகிழ்ச்சி அறிக்கை 2021 நம்ம இந்தியா 139வது இடம். அதாவது ஐநா அமைப்பு தான் இந்த மகிழ்ச்சி அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் லாஸ்ட் இடம், அதாவது 149வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து ஆப்கானிஸ்தான். எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். இதில் நம்ம இந்தியா 139வது இடத்துல இருக்குது. இந்த உலக மகிழ்ச்சி அறிக்கையை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா பின்லாந்து. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடு பின்லாந்து. ரெண்டாவது ஐஸ்லாந்து. ஃபஸ்ட்டு வந்து பின்லாந்து, ரெண்டாவது ஐஸ்லாந்து, மூணாவது டென்மார்க். பின்லாந்து, ஐஸ்லாந்து, டென்மார்க், இதுதான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாடுகளில் 1, 2, 3வது இடத்துல இருக்கு. நம்ம இந்தியா 139, ஆப்கானிஸ்தான் 149 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கடல்சார் பாரம்பரியத்தை பொதுமக்களுக்கு விளக்க சமுத்ரி விராசத் பர்தர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் இந்திய கப்பற்படை வந்து நிகழ்ச்சிகளை வந்து இந்த பேரில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது கடல் சம்பந்தமாக இருக்கக்கூடியது, கடல்சார் பாரம்பரியத்தை மக்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்றது பேரில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய வகையில் ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம இந்திய கப்பற்படை நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து எந்த பேரில் நடக்குது அப்படின்னா சமுத்ரி விராசத் பர்தர்ஷன். சமுத்திரம் அப்படின்னா கடல், அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பேரில் வந்து நிகழ்ச்சிகள் வந்து நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தான்சானியாவின் முதல் பெண் அதிபர். தான்சானியாவின் முதல் பெண் அதிபராக சமியா சலுகி ஹலசன் அப்படின்றவங்க பதவியேற்றிருக்காங்க. சமியா சலுகி ஹசன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் தான்சானியாவோட முதல் பெண் அதிபர். நெக்ஸ்ட்டு, நெதர்லாந்து நாட்டில் தொடர்ந்து 4வது முறையாக மார்க் ரத்தா அவர்கள் பிரதமராயிருக்காங்க. அதாவது நெதர்லாந்து நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் யார் அப்படின்னா மார்க் ரத்தா அவர்கள். இவங்க வந்து கண்டினியூஸாக 4வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு போர்க்கப்பல் L58 போர்க்கப்பல் L58 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பலை அந்தமான்ல போர்ட் பிளேயர் கப்பற்படை தளத்தில் நம்ம இந்திய கடற்படைக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க. நம்ம இந்திய கடற்படைக்கு வந்து இந்த L58 அப்படின்னு சொல்லக்கூடிய போர்க்கப்பல் வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா அந்தமான் போர்ட் பிளேயர் கடற்படை தளத்தில் வச்சு இதை வந்து நம்ம இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர்வதேச மகிழ்ச்சி தினம், சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் 20, சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் 20. நெக்ஸ்ட்டு உலக சிட்டுக்குருவிகள் தினம், உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. நெக்ஸ்ட்டு உலக வாய் சுகாதார தினம், உலக வாய் சுகாதார தினம் மார்ச் 20. உலக சுட்டிக்குருவிகள் தினமும் மார்ச் 20, உலக வாய் சுகாதார தினமும் மார்ச் 20, சர்வதேச மகிழ்ச்சி தினம் மார்ச் 20. அதே மாதிரி உலக தண்ணீர் தினம், உலக தண்ணீர் தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 21, நோட் பண்ணிக்கோங்க, உலக தண்ணீர் தினம் மார்ச் 21. நெக்ஸ்ட்டு சர்வதேச குத்துச்சண்டை சங்கத்தின் சாம்பியன்கள் சீனியர் கமிட்டியின் தலைவராக மேரிகோம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சர்வதேச குத்துச்சண்டை சங்கத்தோட சாம்பியன்கள் சீனியர் கமிட்டியோட தலைவர் யார் அப்படின்னா மேரிகோம் அவர்கள். இவர் வந்து இந்தியாவை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு இத்தாலியில் நடைபெற்ற ஓப்பன் 13 டென்னிஸ் போட்டியில் டேனியல் மெத்வதேவ் அவர்கள் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னா டேனியல் மெத்வதேவ். இவர் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர், இவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு சர்வதேச குத்துச்சண்டை போட்டி, சர்வதேச குத்துச்சண்டை போட்டி வந்து நடக்குது. அதில் நம்ம இந்தியாவில் இருந்து யார் யார் என்ன பதக்கம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். 51 கிலோ எடை பிரிவில் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் 51 கிலோ எடை பிரிவில் நிகத் ஜரீன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 57 கிலோ எடை பிரிவு சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் 57 கிலோ எடை பிரிவில் கௌரவ் சோலங்கி அப்படின்றவங்க வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்களும் வெண்கலம், இவங்களும் வெண்கலம், ரெண்டு பேருமே இந்தியாவை சேர்ந்தாங்க. இது 51 கிலோ, இது 57 கிலோ, ரெண்டுமே வந்து சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் வாங்கின பதக்கங்கள். நெக்ஸ்ட்டு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி, உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் நம்ம இந்தியாவில் இருந்து யார் யார் என்னென்ன பதக்கம் வந்து இப்போ வாங்கியிருக்காங்க, ரீசெண்டாக வாங்கியிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று யாஷாஸ்வினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, யாஷாஸ்வினி தேஸ்வால் அப்படின்றவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. ரெண்டாவது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மானு பாக்கர் அவர்கள் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. இவங்களும் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் யாஷாஸ்வினி அவர்கள் தங்கப்பதக்கம், நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மானு பாக்கர் வெள்ளிப்பதக்கம், இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு தலை மன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் 30 மைல் தூரத்தை கடல்லையே நீந்தி கடந்து ஷியாம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணு வந்து சாதனை படைச்சிருக்காங்க. தலை மன்னார்லேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் கடல்லையேவும் 30 மைல் தூரத்தை கடல்லையே நீந்தி சாதனை படைத்த பெண் யார் அப்படின்னா ஷியாம்லா. இவங்க வந்து உலகத்திலேயே இந்த கடல் பகுதியை நீந்தி கடந்த 2வது சாதனை பெண். உலக அளவில் பார்க்குறப்ப இந்த கடல் பகுதியை நீந்தி கடந்து சாதனை செய்த 2வது பெண் யார் அப்படின்னா அந்த ஷியாம்லா அவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 24வது பெடரேஷன் கோப்பை சீனியர் தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி, 24வது பெடரேஷன் கோப்பை சீனியர் தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. இதில் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிருக்கான வட்டு எறிதலில் கமல் பிரீத் கவுர் அப்படின்றவங்க 65.06 மீட்டர் தூரத்துக்கு வட்டி எறிஞ்சு தேசிய சாதனை படைச்சிருக்காங்க. இந்த 24வது பெடரேஷன் கோப்பை சீனியர் தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் பிரிவில் வட்டு எறிதலில் கமல் பிரீத் கவுர் அவர்கள் 65.06 மீட்டர் அளவுக்கு வட்டு எறிந்து தேசிய சாதனை படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 24வது ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டம் வந்து நடந்திருக்கு. இதில் யார் யார் தங்கம் வந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஆண்கள் பிரிவில் தருண் ஐயாசாமி அவர்கள் வந்து தங்கம் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இந்த எவ்வளோ வினாடிகளில் வந்து இந்த தடை ஓட்டம் ஓடிருக்காங்க அப்படின்னா 50.16 வினாடி, 50.16 வினாடி அளவுக்கு தருண் ஐயாசாமி வந்து ஆண்கள் பிரிவில் வந்து 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டம் ஓடி தங்கம் வாங்கியிருக்காங்க. இதே இது இந்த 24வது ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தேசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் பெண்கள் பிரிவில் வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீராங்கனை 59.59 வினாடிகள் தடை ஓட்டம் தாண்டி தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஆண்கள் பிரிவில் தருண் அய்யாசாமி, பெண்கள் பிரிவில் வித்யா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவு வினாடி அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா மார்ச் மாதத்தில் 19, 20, 21, 22 இந்த 4 தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். இதில் விட்டு போன நடப்பு நிகழ்வுகளை நான் அடுத்ததில் வந்து கண்டிப்பாக சேர்த்து கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.